இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஃபேபேசி இன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேடிக் பாட்னி இன் பிளான்ட் மார்ஃபாலஜி அண்ட் டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம். ஃபேபேசி அதாவது செலக்டட் ஃபேமிலிஸ் இன் ஆஞ்சியோஸ்பர்ம், அதாவது டைகாட் ஃபேமிலிஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபேபேசி ஃபேமிலி. ஃபேபேசி ஃபேமிலிய பீ ஃபேமிலி அதாவது பட்டாணி ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ ஃபேபேசி ஃபேமிலிய பட்டாணி ஃபேமிலியும் சொல்லலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் பொசிஷன், ஏபிஜி கிளாசிஃபிகேஷன் படி கிங்டம் பிளான்டே கிளாட் ஆஞ்சியோஸ்பர்ம் கிளாட் யூடைகாட்ஸ் கிளாட் ரோசிட்ஸ் ஆர்டர் ஃபேபேல்ஸ் ஃபேமிலி ஃபேபேசி. பென்தமன் ஹூக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை படி கிங்டம் பிளான்டேன்னா பிளான்ஸ்னு அர்த்தம். இங்கே ஏபிஜி கிளாசிஃபிகேஷனில் ஆஞ்சியோஸ்பர்ம்னா க்ளோஸ்டு சீட்ஸ்னு அர்த்தம். அண்ட் இங்கே கிளாஸ் அதாவது பென்தமன் ஹூக்கர் கிளாசிஃபிகேஷனில் டைகாட்டிலிடுனா டூ காட்டிலிடன்ஸ். ஓகே, டூ காட்டிலிடன்ஸ், ரெட்டிகுலேட் லீவ்ஸ் வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன், ஃப்ளார்ஸ் வந்து பென்டாமீரஸ் அண்ட் டெட்ராமீரஸ். அண்ட் நெக்ஸ்ட் சப் கிளாஸ் வந்து பாலி பெட்டாலி ஃப்ரீ பெட்டல்ஸ். சீரீஸ் கேல்சி ஃப்ளோரேனா கப் ஷேப்டு தலாமஸ் ஆர்டர் ரோசேல்ஸ் ஃபேமிலி ஃபேபேசி. ஸோ இந்த ஃபேபேசி ஃபேமிலியை பி ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா அதாவது 741 ஜெனீராவும் மோர் தேன் 20,200 ஸ்பீஷீஸும் இந்த ஃபேமிலியில் இருக்குது. ஸோ 741 ஜெனீரா அண்ட் 20,200 ஸ்பீஷீஸ் இருக்குது, மோர் தேன் 20,200 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஒன் மார்க்கில் கேட்கலாம். காஸ்மோபாலிட்டன் இன் டிஸ்ட்ரிபியூஷன், காஸ்மோபாலிட்டன்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு, இது ப்ரெசண்ட்டாக இருக்குது எல்லா இடத்துலையும் இது இருக்குது. அப்புறமா நிறைய அபண்டன்ட் இன் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸோ, அபண்டண்ட்டாக எங்கே இருக்குது நிறைய எங்கே இருக்குதுன்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இந்த ஃபேமிலி ஸ்பீஷீஸ் ஜெனிரா நிறைய இருக்குது. ஹேபிட், எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸும் இதில் இருக்குது. மோஸ்ட்லி ஹெர்ப், ஹெர்பன்னா ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளே வளர்கிற பிளான்ட்டை வந்து ஹெர்பன் சொல்வாங்க. எக்ஸாம்பிள் வந்து க்ரோட்டல் ஏரியா. ப்ரோஸ்டேட், ப்ரோஸ்டேட்னா தரையோடவே ஒட்டி போகிறது, தரையோடவே ஒட்டி போகிறது. அது இண்டிகோஃபெரா ஈனோஃபில்லா ஒரு மாதிரி சின்ன வயலட் கலர் ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லையா, இண்டிகோ கலர் ஃப்ளார்ஸ், ஸோ அதுதான். அண்ட் எரெக்ட், எரெக்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக போடுறது. க்ரோட்டல் ஏரியா வெர்கோசா சனல். ஷ்ரப் வந்து கஜானஸ் கஜான், துவரை பருப்பு ரெட் கிராம். ஷ்ரப்புன்னா செம்பருத்தி மாதிரி ஒரு ஹைட் வரையும் வளரும், பாதி மரம்னு கூட வச்சுக்கலாம், ஃபுல் மரம் இல்லை பாதியாக இருக்கும், மரத்தில் பாதியாக இருக்கிறத வந்து ஷ்ரப்புன்னு சொல்லுவாங்க. கஜானஸ் கஜான் ரெட் கிராம். ஸ்மால் ட்ரீஸ், ஸ்மால் ட்ரீஸ் கொஞ்சம் ஷ்ரப்பை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் மரத்தை விட கம்மியாக இருக்கும். ஸோ செஸ்பேன், செஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை. அண்ட் கிளைம்பர்ஸ், கிளைம்பர்ஸ்னா இது வீக் ஸ்டெம்மு, சப்போர்ட் வேணும். ஸோ கிளைம்பர்ஸ், கிளைட்டோரியா வந்து சங்குப்பூ. லார்ஜ் ட்ரீஸ் வந்து புங்காமியா அண்ட் டால்பர்ஜியா. புங்காமியா வந்து புங்க மரம், டால்பர்ஜியா வந்து ரோஸ் வுட். உட்டி கிளைம்பர் வந்து மியூக்கோனா. ஹைட்ரோஃபைட் வந்து ஆஸ்கோனிமா ஆஸ்பரா. ஸோ இந்த ஆஸ்கோனிமா ஆஸ்பராவை பித் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் மார்க்கில் கேட்கலாம். ஹைட்ரோஃபைட்டு அண்ட் ஆஸ்கோனிமா ஆஸ்பரா வந்து இன்னொரு பேர் என்ன, பித் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரூட், ஸோ ரூட் வந்து டேப் ரூட் சிஸ்டம் தான். அந்த ரூட் நாடியூல்ஸ் வந்து இந்த ரூட்ஸில் வந்து அசோசியேட்டாக இருக்கீங்க பார்க்குறீங்கள்ல. ஸோ இந்த ரூட் நாடியூல்ஸ், அந்த ரூட் நாடியூல்ஸில் ரைசோபியம் என்ற பாக்டீரியம், தட் இஸ் ரைசோபியம் லெகுமினோசாரம் என்ற பாக்டீரியம் வந்து உயிர் வாழுது. ஸோ இந்த பாக்டீரியம் சிம்பயோட்டிக் அசோசியேஷன், இந்த செடியிலேருந்து இருக்கிற இடமும் சாப்பாடும் செடிக்கிட்டேருந்து இந்த பாக்டீரியா எடுத்துக்குது. இந்த பாக்டீரியா வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி செடிக்கு கொடுக்குது. ஸோ இதுதான் இந்த ரூட்டோடது. ஸோ டேப் ரூட் சிஸ்டம், ரூட்ஸ் ஆர் நாடியுலேட்டட்னா இந்த மாதிரி வேர் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஹாவ் டியூபர்குலஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அந்த டியூபர்குலஸ்குள்ளே அந்த வேர் முடிச்ச மாதிரி இல்லையா அதுக்குள்ளே அந்த பாக்டீரியா இருக்குது, ரைசோபியம் லெகுமினோசாரம். ஸ்டெம்,
ஸ்டெம் வந்து ஏரியல். ஏரியல்னா பூமிக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டா சூரியனை நோக்கி போறது. ஹெர்பேஷியஸ்னா பச்சையாவே இருக்கிறது, ப்ரௌன் கலரா சேஞ்ச் ஆகாம பச்சையா இருந்ததுன்னா அது வந்து ஹெர்பேஷியஸ். மோஸ்ட்லி கீரை வகைகளை பார்க்கலாம். உட்டி, உட்டின்னா செகண்டரி க்ரோத் இருக்கு பெரிய மரம். டால்பர்ஜியான்றது ரோஸ் வுட், பெரிய மரம். ட்வைனிங் ஆர் கிளைம்பிங், ஸோ கிளைட்டோரியா சங்குப்பூ வந்து ஒரு கிளைம்பர், இன்னொரு வீக் ஸ்டெம். அந்த வீக் ஸ்டெம் இன்னொரு பிளான்ட் மேலே சப்போர்ட் பண்ணி ட்வைன் மாதிரி சுற்றிக்கிட்டு மேலே போகும். ஸோ பை ஃபோல் தட் இஸ் லீஃப், லீஃப் வந்து சிம்பிள். ஸோ சிம்பிள்னா இப்போ இதுதான் ஒரு ஸ்டெம்மு, இந்த இடத்துல நோடு. ஸோ ஒரு நோடில் ஒரு லீஃப் மட்டும் வந்ததுன்னா அது சிம்பிள், சிம்பிள் ஆர் யூனிகாஸ்டேட். டெஸ்மோடியம் கேஞ்சிட்டிக்கம் அண்ட் பைஃபோலியேட். இப்போ இது வந்து ஒரு ஸ்டெம்மு, இதில் ரெண்டாக பிரிஞ்சது, நோடில் வந்து ரெண்டாக பிரிஞ்சதுன்னா, இப்போ அவரைக்கால மூணாக பிரியுது இல்லையா, இதில் ரெண்டாக பிரிஞ்சதுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜோர்னா டைஃபில்லா, ஜோர்னியா டைஃபில்லா. டைஃபில்லானா ரெண்டு இது இருக்குது. ட்ரைஃபோலியேட், ஸோ ட்ரைஃபோலியேட்னா அவரைக்கால மூணு இதுவாக பிரியுது இல்லையா லீஃபு, நீங்கள் அவரைக்காய் செடியை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மூணு இதுவாக பிரிஞ்சுதுன்னா அது ட்ரைஃபோலியேட். எக்ஸாம்பிள் லேப்லா பர்பியூரஸ். ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்சி, ஆல்டர்னேட்னா ஒரு ஒரு லீஃப், ஒரு நோடில் ஒரு லீஃப், இன்னொரு நோடில் ஆல்டர்னேட் சைடில் இன்னொரு லீஃப், இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆல்டர்னேட். ஸ்டிப்யூல்ஸ், ஸோ லீஃபோட பேஸில் ரெண்டு அப்பண்டேஜஸ் இருந்ததுன்னா அது ஸ்டிப்யூல்ஸ். லீஃப் பேஸ் வந்து ஸ்வாலனா, அதாவது இந்த இடத்துல ஸ்வாலனா இருந்ததுன்னா அது பல்வைனட், பல்வைனஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா பல்வைனேட். ஸோ ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ டெர்மினல் லீஃப்லெட்ஸ், இப்போ இது வந்து பாருங்கள், டெர்மினல் லீஃப்லெட்ஸ் வந்து மாடிஃபை டு டென்ட்ரில். ஸோ இப்போ இதுதான் ஒரு லீஃபு. ஸோ இங்கே வந்து ரெண்டு லீஃப் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டு லீஃப் அண்ட் இந்த முனையில் ஒரு லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டென்ட்ரிலாக மாடிஃபை ஆகிருக்கும். பட்டாணி செடியில் பைசம் சட்டைவத்தில் த டெர்மினல் லீஃப்லெட்ஸ் வந்து மாடிஃபை டு டென்ட்ரில். எக்ஸாம்பிள் பைசம் சட்டைவம். இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ரெசீம், குரோட்டலேரியா வெர்கோசா. பானிக்கல் டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா. ஆக்சிலரி சாலிட்டரி கிளைட்டோரியா டெர்னேஷியா. ஸோ ஃப்ளவர்ஸில் வந்து பிராக்ட் இருந்ததுன்னா பிராக்டியேட். ஸோ பிராக்டியோல்ஸ் இருந்ததுன்னா பிராக்டியோலேட். பெடிசலேட்னா காம்பு, ஃப்ளவருக்கு காம்பு இருந்ததுன்னா பெடிசலேட். இப்போ கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் நாலுமே ப்ரெசண்ட் ஆகியிருந்ததுன்னா கம்ப்ளீட். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் ஒரே ஃப்ளாரில் இருந்ததுன்னா அது பைசெக்ஷுவல். பென்டாமீரஸ்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ். ஹெட்டிரோக்ளாமிடஸ்னா கேலிக்ஸும் கேலிக்ஸும் கரோலாவும் தனித்தனியாக இருக்கு, அதாவது டிஸ்டிங்க்ட். ஜைகோமார்பிக்னா ஒரு ஃப்ளாரை ஒரு பக்கம் மட்டும்தான் கட் பண்ண முடியும், கட் பண்ணால் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும், வேறு எந்த பக்கம் கட் பண்ணாலும் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்காது. ஹைப்போகைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி, ஓவரி மேலே ஓவரி கீழே மற்ற பார்ட்ஸ் டெவலப் ஆகும். அப்படி இல்லைன்னா பெரிகைனஸ்னா மிடில் ஆஃப் த ஓவரி, இப்போ இதுதான் ஓவரின்னு வச்சுக்கோங்க, இந்த இதிலேருந்து மிடில் ஆஃப் த ஓவரியிலேருந்து கேலிக்ஸ் கரோலா டெவலப் ஆச்சுன்னா அது பெரிகைனஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேலிக்ஸ் செப்பல்ஸ் ஃபைவ். ஸோ கேலிக்ஸோட சிங்கிள் யூனிட் வந்து செப்பல் ஃபைவ். செப்பல்ஸ் ஃபைவ் சின்செப்பாலஸ், சின்செப்பாலஸ்னா ஃபியூஸ்டு, ஃபியூஸ்ட் அண்ட் பெர்சிஸ்டன்ட், அதாவது மோரார்லெஸ் யுனைட்டட் இன் அ டியூப். ஸோ சின்செப்பாலஸ்னா ஃபியூஸ்டாக இருக்குது, ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. பெர்சிஸ்டன்ட்னா ஃப்ரூட் ஃபார்மேஷன் வரையும் பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அப்படியே இருக்குது. வால்வீட் ஆர் இம்பிரிகேட் இஸ்டிவேஷன் அண்ட் ஆட் செப்பல் இஸ் ஆன்டீரியர் இன் பொசிஷன். ஸோ ஆட் செப்பல் மட்டும் கொஞ்சம் முன்னாடி இப்படி வந்து மற்றதெல்லாம் சின்னதாக இருக்கும். ஸோ முன்னாடி இப்படி வந்திருக்கும், மற்றதெல்லாம் சின்னதாக ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம டைப் ஸ்டடி பண்ணும்போது சொல்கிறேன், இப்போ டைப் ஸ்டடி எடுக்கும்போது கிளியராக புரியும். கரோலா வந்து பெட்டல்ஸ் ஃபைவ், அப்போ பெட்டாலஸ், அப்போ பெட்டாலஸ்னா ஃப்ரீ பெட்டாலஸ், பாலி பெட்டாலஸ் கூட சொல்லலாம், அன்இீக்குவலாக இருக்குது. ஸோ பாப்ளினீஷியஸ், பாப்ளினீஷியஸில் வெக்சில்லம் வெக்சிலரி ஆர் டிசெண்டிங் இம்பிரிகேட் இஸ்டிவேஷன். ஸோ இப்போது சங்குப்பூவில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி ஒரு ஃப்ளார் பெருசாக ஸ்டாண்டர்ட் பெட்டலன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து வெக்சில்லம். அண்ட் இந்த மாதிரி இருக்குது இல்லையா,
இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரீயா இருக்கும். இதுக்கு பேர் வந்து லான்சுலேட் ஆர் கர்வ்ட். ஸோ லான்சுலேட் ஆர் கர்வ்ட், அதுக்கு பேர் வந்து விங் பெட்டல்ஸ். அண்ட் லாஸ்டாக இருக்குது இந்த இதுக்குள்ளே வந்து ஃபியூஸ்டாக இருக்கும் அந்த இது வந்து வந்து கீல் பெட்டல்ஸ். ஸோ மொத்தம் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். பாப்டினேஷியஸ் கரோலா வந்து பெருசாக இருக்கிறது ஸ்டாண்டர்ட் பெட்டல் ஆர் வெக்சில்லம். அண்ட் ரெண்டு ஸ்மாலாக இருக்கிறது வந்து கீ விங் பெட்டல்ஸ். அதுக்கும் கீழே அட்டாச்சாக இருக்கிறது வந்து கீல் பெட்டல்ஸ் ஆர் கெரைனே. ஸோ ஸ்டாண்டர்ட் பெட்டலுக்கு இன்னொரு பேர் வந்து வெக்சில்லம், விங் பெட்டலுக்கு இன்னொரு பேர் வந்து ஆலி, கீழ் பெட்டலுக்கு இன்னொரு இன்னொரு நேம் வந்து கெரைனே. ஸோ கெரைனே. ஸோ நெக்ஸ்ட் இந்த கெரைனே இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஸ்டேமன்ஸும் பிஸ்டலும் இருக்குது. ஸ்டேமன்ஸும் பிஸ்டலும் இதுக்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஆண்ட்ரீஷியம் பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் 10 டயடல்ஃபஸ், 9+1 கிளைட்டோரியா டெர்னேஷியாவில் டயடல்ஃபஸ்ன்னு ரெண்டு பண்டில் இருக்குது. ஸோ ஒன்று 9 மட்டும் ஒரு பண்டிலாகவும் ஒன்று தனியாக இருக்குது. ஸோ ஆட் ஸ்டேமன் இஸ் போஸ்டீரியர் இன் பொசிஷன், அந்த தனியாக இருக்கிறது வந்து போஸ்டீரியர் பின்பக்கமாக இருக்குது. ஆஸ்கோனிமா ஆஸ்பரால வந்து 2 bundles 5+5 கண்டிஷனில் இருக்குது. ஸ்டேமன்ஸ் வந்து 5+5 கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஸ்டேமன்ஸ் வந்து மோனோ அடல்ஃபஸ் அண்ட் டைமார்பிக் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோட்டல் ஏரியா வெர்கோசா இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 ஒரே பண்டில் தான், ஆனால் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். இந்த லாங்காக இருக்கிறது வந்து லான்சிலேட் மாதிரி இருக்கும், இந்த ஷார்ட்டாக இருக்கிறது வந்து பிளண்ட்டாக இருக்கும் ஆந்தஸ். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸ்டேமன்ஸ் ஆர் மொனோடெல்ஃபஸ் அண்ட் டைமார்பிக். ஸோ 5 stamens வந்து லாங் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், 5 stamens வந்து ஷார்ட் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அவங்க ஆல்டர்னேட்டாக இருப்பாங்க. அண்டு ஆந்தஸ் வந்து ஷேப்பும் வேரியாக இருக்குது. ஸோ லாங்கில் இருக்கிறது வந்து லான்சியுலேட் ஆரோ மார்க் நாக்கு மாதிரி நீட்டிகிட்ருக்கு. அண்ட் ஷார்ட்டில் இருக்கிறது பிளண்ட்டாக மொட்டையாக, அதாவது இந்த மாதிரி பிளண்ட்டுன்னா மொட்டையாக இருக்கிற மாதிரி ஓவல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆந்தஸ் வந்து டைடீக்கஸ், டைடீக்கஸ்னால் ரெண்டு சேம்பர், இது ஒரு சேம்பர் இது ஒரு சேம்பர். ஸோ டைடீக்கஸ் பேசிஃபிக்ஸ் ஃபிலமெண்ட் வந்து பேஸ்லேருந்து ஆந்தரோட பேஸ்லேருந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ லாங்கிடியூடினல் டெஹிசன்ஸ். கைனீஷியம் மோனோ கார்ப்லரின்னா சிங்கிள் கார்பல் இருக்குது, யூனிலாக்யூலர்னா சிங்கிள் ஷெல்ஃப் இருக்குது, சுப்பீரியர் ஓவரினா ஓவரி சுப்பீரியர், மற்ற பார்ட்ஸ் எல்லாம் அது கீழே தான் வருது. அண்ட் வித் 2 ஆல்டர்னேட்டிங் ரோஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் ஆன் மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஸோ இந்த வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் வந்து மார்ஜினல் பிளாசன்டேஷனில் இருக்குது. ஸ்டைல் சிம்பிள் அண்ட் பெண்ட், ஸ்டிக்மா ஃப்ளாட்டன்ட் ஆர் ஃபெதரி. ஃப்ரூட் வந்து ஃபேபேசி ஃபேமிலியில் பைசம் சட்டைவம்லேருந்து லெக்யூம். ஸோ லெக்யூம் ஃப்ரூட்டு நம்ம ஃப்ரூட் எடுக்கும்போது கூட சொல்லியிருக்கோம். அண்ட் ரொம்ப ரேராக வந்து லெமெண்டம் இன் டெஸ்மோடியத்தில் மட்டும் லெமெண்டம். அராக்கிஸ் ஹைப்போஜியாவில் வந்து ஜியோகார்பிக், அதாவது ஃப்ரூட் மெச்சியூஸ் அண்டர் த சாயில். என்ன ஆகுதுன்னா ஃபர்டிலைசேஷன் ஆன பிறகு ஓவரியோட ஸ்ட்ரைப் வந்து ஃப்ளஷி ஆகிட்டு அதோட வெயிட்டு தாங்க முடியாமல் பெண்ட் ஆகிடுது. ஸோ பெண்ட் ஆகிடுறதுனால அந்த மண் மேலே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இது என்னது ஃப்ரூட்ஸ் வந்து அராக்கிஸ் ஹைப்போஜியானா கிரவுண்ட்நட்டோட ஃப்ரூட்ஸ் வந்து பூமிக்கு அடியில் இருக்குது. ஸோ திஸ் ஓவரி அதாவது கெட்ஸ் பரீட் இன் த சாயில் அண்ட் டெவலப்ஸ் இன் டு ஃப்ரூட். ஸோ சாயில் அந்த ஃப்ரூட் நம்ம கீழே வருது. ஓகேவா, நட்டு சீடு எண்டோஸ்பர்மிக் ஆர் நான் எண்டோஸ்பர்மிக். பைசம் சட்டைவத்தில் நான் எண்டோஸ்பர்மிக் ரெனிஃபார்ம்னா கிட்னி ஷேப். நம்ம அவரக்காவோட விதையை பார்த்துருக்கோம் இல்லையா, கிட்னி ஷேப்லேயே இந்த மாதிரி தானே இருக்குது கிட்னி ஷேப்பு. ஸோ மோஸ்ட்லி ரெனிஃபார்ம் அதுதான் கிட்னி ஷேப். ஸோ இப்போ வந்து பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளைட்டோரியா டெர்னேஷியா சங்கு போய். இப்போ வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம், இப்போ வந்து நம்ம பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளைட்டோரியா டெர்னேஷியாவை பற்றி பார்க்க போகிறோம். சங்குப்பூ ஃபஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இது வந்து ஒரு சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை சுற்றி ட்வைன் பண்ணியிருக்கு, அதனால் இது என்னது ட்வைனிங் கிளைம்பர். ஸோ ரூட் வந்து டேப் ரூட் சிஸ்டம் ஹேவிங் நாடியூல். ஸோ இந்த இதுலேயும் வேர் முடிச்சுகள் இருக்குது, அந்த வேர் முடிச்சுகளில் என்ன இருக்குது ரைசோபியம் பாக்டீரியா இருக்குது. ஸோ ஸ்டெம் வந்து ஏரியல்னா அபோவ் சாயில், சன்லைட்டை நோக்கி போகுது, வீக்காக இருக்குது, அதனால தான் இன்னொரு சப்போர்ட்டுக்காக இன்னொரு செடி மேலே சுற்றிட்டுருக்கு. அண்ட் ட்வைனர் ட்வைன் மாதிரி தானே இப்படி போயிட்டு வந்திருக்கு இல்லையா, ஸோ அதனால இது ட்வைனர்.
ஸோ லீஃப் வந்து இம்பேரிபின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப், இது வந்து காம்பவுண்ட் லீஃபு. இந்த காம்பவுண்ட் லீஃபோட எட்ஜில் ஒரே ஒரு லீஃபோட முடிஞ்சதுன்னா அது இம்பேரிபின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். ஸோ ஆல்டர்னேட், ஸோ இந்த சைடு ஒரு காம்பவுண்ட் லீஃப், இந்த சைடு ஒரு காம்பவுண்ட் லீஃப். ஸோ ஆல்டர்னேட் ஸ்டிப்யூலேட், ஸ்டிப்யூல்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ லீஃபோட இதில் ஸ்டிப்யூலேட் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டிப்யூலேட், ஸ்டிப்யூல்ஸ் இருந்ததுன்னா ஸ்டிப்யூலேட். ரெட்டிகுலேட் வீனேஷன், ஸோ ரெட்டிகுலேட் வீனேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து லீஃப்லெட்ஸ் ஆர் ஸ்டைப்பல்லேட். ஸ்டைப்பல்லேட்னா லீஃப்லெட்ஸ்க்கு காம்பு இருக்குது, ஸோ அதனால் அது வந்து ஸ்டைப்பல்லேட். பிடியோலேட், ஸோ பிடியோலும் இருக்குது இல்லையா, காம்பவுண்ட் லீஃப்க்கு பிடியோலும் இருக்குது, அதனால் பிடியோலேட்டும் இருக்குது. அண்ட் ஸ்டைப்பிள்ஸ் ஆர் பல்வைனேட்டட். ஸோ இதுவும் பிடியோலும் இந்த ஸ்டைப்பிள் ரெண்டுமே ஸ்வாலன் லீஃப் பேஸாக இருக்குது, ஸோ அதனால் பல்வைனேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிட்டரி ஆக்சிலரி. சாலிட்டரினா பூ எப்படி இருக்குது, தனியாக இருக்குது, இங்கேயும் தனியாக இருக்குது, இங்கேயும் தனியாக இருக்குது. ஆங்கிள் ஆஃப் த லீஃப், ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் த லீஃபில் டெவலப் ஆகிறதுனால ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க. ஸோ சாலிட்டரினா தனியாக, ஆக்சிலரியில் தனியாக இருக்கிறாங்க. ஸோ சாலிட்டரி ஆக்சிலரி, ஸோ ஆங்கிள் ஆஃப் த லீஃப்ல இருந்து டெவலப் ஆகிறதுனால தான் அது ஆக்சிலரின்னு சொல்லலாம். ஃப்ளவர், ஸோ ஃப்ளவரில் வந்து பிராக்டியேட் இருக்குது. பிராக்ட் இருக்கிறதுனால பிராக்டியேட்னு சொல்கிறோம், பிராக்டியோல்ஸ் இருக்கிறதுனால பிராக்டியோலேட்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிராக்டியோல்ஸ் இதில் வந்து லார்ஜாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த பிராக்டியோல்ஸ், இந்த போர்ஷன் தான் இந்த பிராக்டியோல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பெடிசல் இருக்குது, காம்பு இருக்குது இல்லையா, இந்த போர்ஷன் தான் காம்பு. ஸோ அது காம்பு இருக்கிறதுனால பெடிசலேட். ஹெட்டிரோ கிளாமிடஸ்னால் கேலிக்ஸ் தனியாக, கரோலா தனியாக இருக்குது, அதனால் ஹெட்டிரோ கிளாமிடஸ். கம்ப்ளீட்டுன்னா ஸ்டேமனும் இருக்குது, ஓவரியும் இருக்குது, அதாவது பிஸ்டலும் இருக்குது, ஸ்டேமனும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருந்ததுன்னா அது, அதாவது ஸ்டேமன், ஸ்டேமன்ஸ், ஓவரி, கேலிக்ஸ் அண்ட் கரோலா, இந்த நாலுமே இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் ஃப்ளார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பைசெக்ஷுவலுக்கு ஸ்டேமன்ஸ் அண்ட் பிஸ்டல்ஸ் ரெண்டுமே இருந்ததுன்னா அது பைசெக்ஷுவல் ஃப்ளார். பென்டாமீரஸ்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ். ஸோ இந்த ஃப்ளாரை ஒரு பக்கம் கட் பண்ணாதான் நம்மளுக்கு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், ஜைகோமார்ஃபிக். அண்ட் சுப்பீரியர் ஓவரி, ஹைப்போ கைனஸ்னா சுப்பீரியர் ஓவரி, ஹைப்போன்னா சுப்பீரியர், கைனஸ்னா கைனீஷியம். ஸோ சுப்பீரியர் ஓவரின்னு அர்த்தம். கேலிக்ஸ், செப்பல் எத்தனை இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ செப்பல்ஸ் ஃபைவ், ஃபியூஸ்டாக தானே இருக்குது. ஸோ சின் பெட்டாலஸ் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால க்ரீன் கலர். வால்வீட் இஸ்யூஷன், ஜஸ்ட் அதோட எட்ஜஸ் வந்து தொட்டிருக்கே தவிர ஓவர்லேப் ஆகலை. ஸோ அதனால் வால்வீட் இஸ்டிவேஷன். ஆட் செப்பல், இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா மற்ற செப்பல்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அதனால் ஆட் செப்பல் வந்து ஆன்டீரியர் இம்போஷன் இம்போசிஷன்னா ஃபஸ்ட்டு செப்பல் வந்து கொஞ்சம் பெருசாக, ஆடுன்னா ஒன், ஆட் நம்பர்னா ஒன் இல்லையா. ஸோ அப்போது இந்த செப்பல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கரோலா, பெட்டல்ஸ் ஃபைவ், ஒயிட் ஆர் ப்ளூ அப்போ பெட்டாலஸ். ஸோ பெட்டல் வந்து அஞ்சு இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ அஞ்சு இருக்குது. அப்போ பெட்டா ஒயிட் கலர், சங்குப்பூ ஒயிட் ஆர் ப்ளூ கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ பெட்டாலஸ்னால் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு அர்த்தம், ஃப்ரீ பெட்டல்ஸ். கரோலாவோட ஷேப் வந்து இர்ரெகுலர், ஒரு இதுவாக செம்பருத்தி மாதிரி இல்லை, இர்ரெகுலராக இருக்குது. பாப்ளினீஷியஸ் கரோலான்னா ஒரு பட்டர்ஃப்ளை அப்பியரன்ஸாக கொடுக்கறதுனால பாப்ளினீஷியஸ் கரோலா. அண்ட் டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷன், நாம் அங்கே சொன்னோம் இல்லையா, இது வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டல், இங்கே ரெண்டு கீ விங் பெட்டல் அண்ட் லாஸ்ட் டூ வந்து கொஞ்சம் ஃபியூஸ்டான கீழ் பெட்டல் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரில் தான் டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் ஈஸ்டிவேஷனில் அரேஞ்ச் ஆயிருக்கு பட் கண்டிஷனில். ஆண்ட்ரீஷியம் பார்த்தீங்கன்னா ஸ்டேமன்ஸ் டென், நைன் ப்ளஸ் ஒன் டை அடல்ஃபஸ். டை அடல்ஃபஸ்னால் ரெண்டு பண்டிலில் இருக்குது. ஸோ நைனும் ஒரு பண்டில் அண்ட் ஒன்று மட்டும் தனியாக பிரிஞ்சிருக்கு, ஓகேவா, தனியாக பிரிஞ்சிருக்கு, அதுதான் தனியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ ஆந்தஸ் வந்து, ஸோ ஆந்தஸ் வந்து
டைதீக்கர்ஸ், இந்த மாதிரி டைதீக்கர்ஸ் ரெண்டு சேம்பரா இருக்கு, ரெண்டு சேம்பர் இருக்கு இல்லையா, பிளஸ் பேஸ் ஃபிக்ஸ்ட், அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆன்சர். ஸோ இதோட பேஸ்ல இருந்து ஃபிலமெண்ட் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, அதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேஸ் ஃபிக்ஸ்ட். இன்ட்ரோஸ்னா இன்னர் வால் ஃபர்ஸ்ட் டெகிசன்ஸ் ஆகும். அந்த டெகிசன்ஸ் வந்து லாங்கிடியூடினல், மேல இருந்து கீழே வரையும் லாங்கிடியூடினல் ஸ்லிட்ஸ் வழியா அந்த போலன் கிரெயின்ஸ் டிஸ்பர்ஸ் ஆகும், வெடிச்சு வெளியில வரும். கைனீஷியம் மோனோ கார்ப்லரினா சிங்கிள் கார்பல் மட்டும்தான் இருக்கு, அண்ட் சிங்கிள் ஷெல்ஃப் இருக்கிறதுனால யூனிலாக்யூலார். ஓகே, அண்ட் ஓவியூல், இது வந்து ஓவியூல் வந்து மாரிஜின்ல, அதாவது ஓவரி வாலோட மாரிஜின்ல அட்டாச் ஆயிருக்கிறதுனால மாரிஜினல் பிளாசன்டேஷன், சுப்பீரியர் ஓவரி. ஸ்டைல் வந்து சிம்பிளா இருக்கா, பெண்டாவும் இருக்கு, ஸோ பெண்டா இருக்கு இல்லையா, சிம்பிள். ஸ்டிக்மா வந்து ஃபெதரி. ஸோ ஓவரி வந்து சுப்பீரியராக இருக்கு, அண்ட் ஓவரிக்கு வந்து ஸ்டாக் இருக்கு, ஓவரிக்கு ஸ்டாக் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரூட், அதாவது ஃப்ரூட் வந்து லெக்யூம், சீட் வந்து நான் எண்டோஸ்பர்மஸ் ரெனிஃபார்ம். ஸோ ஃப்ளோரல் டயக்ராம், இப்போ ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ளாரோட என்ன சொல்லுவேன், இப்போ நீங்கள் ரஃப் டயக்ராம் மாதிரி போடுவீங்களா முன்னாடி, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வந்து இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு அப்பியரன்ஸை நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், கேலிக்ஸ், கரோல எவ்வளோ இருக்குது, கேலிக்ஸு, கேலிக்ஸ் வந்து 5 ஃபியூஸ்டு. ஸோ இந்த வெளி வட்டம் வந்து கேலிக்ஸ். ஓகேவா? ஸோ எத்தனை இருக்கணும், 1, 2, 3, 4, 5, 5 இருக்கு. ஸோ 5 போட்டாச்சு. இது ஏன் ஃபியூஸ் பண்ணுறோம்னா, ஃபியூஸ் பண்ணுறது வந்து சின் பெட்டாலஸ், அதாவது கேமோ பெட்டாலஸ்ன்னு சொல்லலாம், இல்லை சின் பெட்டாலஸ்னா ஃபியூஸ்ட். அதனால நம்ம இந்த மாதிரி கனெக்ஷன் போட்டு ஃபியூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபியூஸ் பண்ணியாச்சு, அண்ட் வால்வே டிஸ்டிவிஷனில் ஜஸ்ட் வந்து மீட் தான் பண்ணணும், ஓவர்லாப் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து கரோலா, கரோலா வந்து 5. ஸோ இது 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போட்டுட்டு, இது இம்ப்ரிகேட், அதாவது ஸ்டாண்டர்ட் பெட்டல் மட்டும் பெருசாக வெளியில் இருக்குது, அண்ட் ரெண்டு பெட்டல் வந்து உள்ளே வெளியே இருக்குது, அண்ட் ரெண்டு பெட்டல் வந்து ஃபியூஸ்டாய் உள்ளே இருக்குது. ஓகே, இந்த கண்டிஷனில் நம்ம கரோலாவை போட்டுடணும். அப்புறமா இங்கே வந்து நடுவில் வந்து கைனீஷத்தை போட்டுடுறீங்க, அந்த டிஎஸ் ஆஃப் ஓவரி மாதிரி போட்டு, அதை சுற்றி ஒரு லைனில் 9 ஸ்டேமன்ஸை போடுறீங்க, ஆந்தஸை போடுறீங்க, ஒன்று மட்டும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி காட்டுறீங்க. ஸோ இது போட்டு முடித்தாச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து இந்த காம்பு, மதர் ஆக்சிஸை போடணும், கண்டிப்பாக மதர் ஆக்சிஸ் போடணும். அண்ட் இந்த இந்த இது வந்து பிராக்ட், பிராக்ட் பிராக்ட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அப்புறமா ரெண்டு பிராக்டியோல், ஸோ இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஸோ இதை வச்சே நம்ம ஃப்ளோரல் ஃபார்மில் எழுதலாம். ஸோ பிராக்ட் இருக்கு இல்லையா, அதனால பிஆர். பிராக்டியோல்ஸ் இருந்ததுன்னா பிஆர்எல். இதை ஒரு பக்கம்தான் கட் பண்ண முடியும், அதனால ஜைகோமார்பிக் பர்சன்டேஜ் சிம்பிள். இதில் கே, அதாவது ஸ்டேமன்ஸும் கைனீஷியமும் இருக்குது, அதனால பைசெக்ஷுவல். கேலிக்ஸ் எத்தனை, 5, ஃபியூஸாக இருந்தால் ப்ராக்கெட் போடணும். கரோலா எத்தனை, 5, ஃப்ரீயாக இருக்காங்க அதனால் ப்ராக்கெட் போட தேவையில்லை. ஸ்டேமன்ஸ் என்ன, 9+1, 9 வந்து ஃபியூஸ்டு ப்ளஸ் 1, கைனீஷியம் வந்து 1, கீழே கோடு போடணும், ஏன்னா சுப்பீரியர். ஸோ இது இது இப்படி தான் போடணும். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேபேசி ஃபேமிலி. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து, ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸ், கஜானஸ் கஜான், பிஜியன் பி, ஃபேஷியோலஸ் வல்காரிஸ் ஃப்ரெஞ்ச் பீன், சைசர் ஆரிட்டினம் சிக் பி ஆர் சென்னா கொண்டக்கடலை. ஸோ கஜானஸ் கஜான்னா ரெட் கிராமுன்னு சொல்லலாம், ஃப்ரெஞ்சு பீன்ஸ், சாதா பீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபேஷியோலஸ் வல்காரிஸ், அப்புறம் கொண்டைக்கடலை சொல்லியாச்சு, விக்னா முங்கோ வந்து பிளாக் கிராம் உளுந்து, விக்னா ரேடியேட்டா வந்து கிரீன் கிராம் பாசி பயிறு, விக்னா அங்குலிக்யுலேட்டா வந்து கௌபீஸ் ஆர் தட்டை பயிறு, கிளைசின் மேக்ஸ் வந்து சோயாபீன்ஸ், மேக்ரி மேக்ரோ டைலோமா யூனிஃபோர் ஃப்ளோரம் வந்து ஹார்ஸ் கிராம் ஆர் கொள்ளு.
ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் பார்ட்ஸ் வந்து சீட்ஸ் தான். ஏன்னா எல்லாமே பருப்புன்றதுனால சீட்ஸு, அவங்க கிட்ட நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அண்ட் ஸ்டார்ச், அதாவது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஸ்டார்ச் ஃபார் அவர் பாடிக்கு ரொம்ப நல்லது இது. ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து பாடி பில்டர்ஸ். நெக்ஸ்ட் ஃபுட் பிளான்ஸ். ஃபுட் பிளான்ஸ் வந்து லாப்லா பர்பியூரஸ் ஃபீல்டு பீன், அதாவது நம்ம அவரைக்காய், செஸ்பானியம் கிராண்டி ஃப்ளோரம் அகத்திக்கீரை, ஸோ அண்ட் சைனாப்சிஸ் டெட்ரா கோனோலோபா கிளஸ்டர் பீன்ஸ் கொத்தவரங்காய். ஸோ இப்போ இந்த லாப்லா பர்பியூரஸ் அதாவது அவரைக்காவோட பச்சைக்காய், அதாவது பச்சை அதாவது வெஜிடபிள் டெண்டர் ஃப்ரூட், பச்சைக்காய் தானே சாப்பிட்றோம், வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறாங்க. செஸ்பானியம் கிராண்டி ஃப்ளோர் அகத்தி கீரை லீவ்ஸ் ஆர் கிரீன்ஸாக யூஸ் பண்ணுறோம். அப்புறமா கிளஸ்டர் பீன் அதாவது கொத்தவரங்காய், சைனாப்சிஸ் டெட்ராகோனோ லோபா அது வந்து டெண்டர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆயில் பிளான்ஸ். ஆயில் பிளான்ஸ் வந்து அராக்கிஸ் ஹைப்போஜி அதாவது கிரவுண்ட் நட் சீட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆயிலை வந்து குக்கிங்க்காக அந்த சீட்ஸ்லேருந்து எடுக்கிற ஆயில் வந்து எடிபிள் சாப்பிட்லாம், அப்புறமா குக் பண்ணலாம், குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க குக்கிங் ஆயிலாக. நெக்ஸ்ட் பொங்காமியா பின்னேட்டா புங்கம் சீட்ஸ். ஸோ புங்கம் ஆயில் ஹேஸ் மெடிசினல் வேல்யூ அண்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோப். ஸோ புங்கம் ஆயிலில் மெடிசினல் வேல்யூம் இருக்குது, சோப் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டிம்பர் பிளான்ஸ் டால்பர்ஜியா லாட்டி ஃபோலியா தட் இஸ் ரோஸ்வுட், டீரோ கார்பஸ் சாந்தாலினஸ் ரெட் சாண்டில்வுட் அண்ட் டீரோ கார்பஸ் மராஸ்பியம் தட் இஸ் வேங்கை. ஸோ டிம்பர் அதுலேருந்து ஃபர்னிச்சர்ஸ் கேபினெட் ஆர்டிகல்ஸ் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மெடிசினல் பிளான்ஸ் குரோட்டோலேரியா ஆல்பிடா சோரேலியா காரிஃபோலியா தட் இஸ் கார்போ அரிசின்னு சொல்லுவாங்க, கிளைசி ரைசியா கிளாப்ரா லைகோ ரைஸ் ரூட் தட் இஸ் அதி மதுரம், மியூக்கா பியூரன்சஸ் புனைக்களி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் சீட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பர்கவேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது பீதி ஆகிறதுக்கு கொடுப்பாங்களே அது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லெப்ரசிக்கு கொடுக்குறாங்க, லியூகோடர்மா அதாவது வெண்குஷ்டத்துக்கும் குஷ்டத்துக்கும் கொடுக்குறாங்க, இம்யூனோ மாடியுலேட்டராக இதை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது இம்யூனிட்டி பவர் அண்ட் நியூரலஜிக்கல் ரெமெடியாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைபர் பிளான்ஸ் குரோட்டலேரியா ஜின்ஷியா சனப்பை ஸ்டெம்மு ஃபைபர்ஸை வந்து ஸ்டெம் ஃபைபர்ஸ், அப்புறமா செஸ்பானியா செஸ்பேன் எஜப்டிகா அது வந்து பாஸ்ட் ஃபைபர்ஸ், இது ரெண்டுமே ரோப் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பித்து பிளான்ட் ஆஸ்போனிமா ஆஸ்பரா ஸ்டெம்மோட பித்து, இதிலிருந்து பேக்கிங் ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுறதுக்கு அதாவது அழகு சாதன பொருட்கள் அந்த அழகுக்காக வைக்கிறோம் இல்லை நம்ம ஷோ கேஸில் அந்த இதுக்கு ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அப்புறமா பேக்ஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபிஷிங் ஃப்ளோட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. டை பிளான்ஸ் இண்டிகோ ஃபெரா டின்டோரியா தட் இஸ் அவுரி லீவ்ஸ், இதில் வந்து இண்டிகோ டை எடுக்கிறாங்க இந்த லீவ்ஸ்லேருந்து, அது பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க, பிரிண்டிங் இங்காகவும் பெயின்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. குரோட்டலேரியா ஜென்ஷியா குரோட்டலேரியா இல்லை கிளைட்டோரியா டெர்னேஷியா, இது ஃப்ளார்ஸ் அண்ட் சீட்ஸ்லேருந்து ப்ளூ டை எடுக்கிறாங்க. அண்ட் பியூட்டியா மோனோஸ்பர்மா வந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து நேச்சுரல் டை எடுக்கிறாங்க. ஆர்னமெண்டல் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ரோண்டோஸா ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட், இது பூத்துதுன்னா இப்போ ஃபாரஸ்டில் ஒரு ஃப்ளேம் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளைட்டோரியா டெர்னேஷியா சங்குப்பூல தாரசோடரேட்டஸ் வந்து ஸ்வீட் பீ, லுபினஸ் ஹிர்சூட்டஸ் வந்து லுபின், இவங்களோட என்டையர் பிளான்ட்டையுமே ஆர்னமெண்டலாக கார்டன்ஸில் வளர்க்குறாங்க. ஸோ டயபெட்டிஸ் ரெமெடியா சில ஏரியல் பேட்ஸ் ஆஃப் கலீகா வந்து ஃபேபேசி ஃபேமிலியில் வந்து எடுத்திருக்காங்க, மெட்டாஃபார்மின் அதுக்கிட்ட இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால வந்து நம்ம டயபெட்டிஸ் டாக்டர்ஸ் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்ராக்டிவ் சீட்ஸ் அதாவது
பவானியம் அந்த ஃபேமிலி செசல்பினியே ஃபேமிலியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் த சீட்ஸ் ஆஃப் ஆர்பரஸ் ப்ரீ கேட்டோரியஸ் ஆர் யூஸ்ட் இன் நெக்லஸஸ் அந்த கல் வாட் இஸ் தட் இது வந்து பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா பிள்ளையார் கண்ணு. ஸோ அந்த பிள்ளையார் கண்ணு வந்து நெக்லஸஸில் எல்லாத்தையுமே அழகுக்காக வச்சிட்ருக்காங்க. ஸோ இது நான் இது பாய்சனும் கூட இது சாப்பிட்டிங்கன்னா இன்டைஜிஷன் ஆகாமல் இறந்துருவாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபுட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் எஃப்ஏஓ அண்ட் யுனைடெட் ஸ்டேட் தட் இஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஹாஸ் பீன் டிக்ளேர் 2016 ஆஸ் த இயர் ஆஃப் பல்சஸ். ஸோ 2016 வந்து இயர் ஆஃப் பல்சஸ்ன்னு தட் இஸ் எஃப்ஏஓ வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ பீப்புள் மோர் அவேர் அந்த நிறைய பேருக்கு வந்து பல்சஸோட வேல்யூ தெரியணுன்றதுக்காக இது செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.